நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து திருவாரூர் செல்லும் நெடுஞ்சாலையில் அரசு உதவி பெறும் கல்லூரியில் சமீப காலங்களில் பல சமூகத்திற்கு எதிரான செயல்கள் நடந்து வருவதாக செய்திகளும் வெளிவந்தன. அதன்படி அந்த கல்லூரியில் பயிலும் மாணவி மற்றும் 4 மாணவர்களை கல்லூரி வளாகங்களில் கஞ்சா விற்றதாக அப்போது காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் அந்த மாணவர்களை விசாரணைக்கு அழைத்து சென்றதாக பல புகைப்படங்களும் வெளியாகின. சம்பந்தப்பட்ட மாணவர்கள் கோவிலூர் மற்றும் சுட்டு வட்டார கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும், காவல்துறையினர் மாணவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அவர்கள் உண்மையை ஒப்புக்கொண்டதாகவும், அவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை மன்னித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் விசாரணை நடத்திய போது, பிடிப்பட்ட மாணவர்கள் எங்கள் கல்லூரியைச் சேர்ந்தவர்கள் இல்லை, காவல்துறையினரும் எங்கள் கல்லூரி மாணவர்கள் பிடித்ததாக எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறியுள்ளனர். மேலும் காவல்துறையிடம் விசாரணை நடத்தியதில் பிட்பாக்கெட் சம்பவத்திற்காக பல மாணவர்களிடம் விசாரணை நடத்தினோம், ஆனால் அவர்கள் கஞ்சா கடத்தியதாக எங்களுக்கு எந்த ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. நாங்கள் விசாரிக்க சென்ற சென்றவர்கள் அவர்களா என்பதும் இன்னும் தெரியவில்லை. இந்த செய்தியானது கல்லூரி வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.